ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பருப்பு அடை. ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம். ஒரு கப்பு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன், கால் கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்தா கொஞ்சம் மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும் தோசை. பருப்பு, தோரம் பருப்பு கால் கப், பச்சை பருப்பு கால் கப், கடலை பருப்பு கால் கப், இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வச்சதை ரெண்டு பகுதியாக நான் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாதி குவான்டிட்டி எடுத்து ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு போர்ஷன் அரைச்சாச்சு. செகண்ட் போர்ஷனில் தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். பாதி காரம் அளவுக்கு மிளகும், பாதி அளவுக்கு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இங்கே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வெறும் மிளகு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஜீரகம் ஆட் பண்ணுறேன், பெருங்காயம், பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நல்லா வாசனை கொடுக்கும். இப்போது இதெல்லாம் சேர்த்தாச்சு. மாவுக்கு தேவையான அளவு உப்பும் இதிலையே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச எல்லா பேட்டரியும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா செகண்ட் பேட்டரில் தான் நம்ம மசாலா சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் வெங்காயம்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடித்ததும் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலை பருப்பு, பருப்புலாம் நல்லா செவந்ததும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக தேங்காய், திருவண தேங்காயை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் டைரெக்டாக பொடியை நறுக்கி மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ரெடி பண்ணலாம். என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.